ஹரிஹரன் சாருக்கு இப்படி நடந்துருச்சா, அவர் நடத்தின கான்சர்ட்ல இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு வருது. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ முழுமையாக பார்க்கலாம். ஹரிஹரன் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஸ்ரீலங்கா ஜாஃப்னாவில் வந்து ஒரு கான்சர்ட் பண்ணியிருந்திருக்காரு. ரொம்பவே சூப்பராக போயிருக்கு, நிறைய பிரபலங்களும் வந்திருந்திருக்காங்க. இதற்கு இடையில அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாகி நிறைய பேர் கலவரமும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் போலீஸார் எல்லாருமே தாக்குதல் ஏற்பட்டதுனால நிறைய பேருக்கு காயமும் அடைஞ்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து டிக்கெட் எடுக்காமல் உள்ள வந்திருக்க விஷயமும் வெளிப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமீப காலத்துக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அவர் ஃபேஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாரு. அதே நிலைமையில தான் இப்ப இவரும் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு போஸ்ட் பண்ண அனுப்பியிருந்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இசையோட பவர் என்னங்கிறத நீங்க காட்டிட்டீங்க. இது எல்லாருமே ஒன்னா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். கலா மாஸ்டருக்கும் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண இந்திரகுமார் பத்மநாதன் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த போஸ்ட் பார்த்த எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு கீழேயே கமெண்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஸ்ரீலங்கால உள்ளவங்க எல்லாருமே, சாரி, எங்களாலதான் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டீங்க, அதனாலயே நீங்க வந்து ப்ரோக்ராம வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்கும்போது கோவம்லாம் இல்ல, அடுத்த டைம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹரிஹரன் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே அந்த கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து சாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய சிங்கர்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட பிளாட்ஃபார்மை எப்பவுமே புடிச்சுக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிளேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போய் கான்செப்ட் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கு நடந்த அதே விஷயம் வந்து ஹரிஹரனுக்கும் நடந்திருக்கு. எப்படியோ அவருமே ஃபேஸ் பண்ணிட்டாரு. இன்னும் எத்தனை பேருக்கு இதே விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. இந்த செய்தியை கேட்டோடனே உங்களுக்குள்ள என்ன விஷயம் தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.